குட்டீஸ், நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்லட்டா? இது பாட்டி சொன்ன கதை. இந்த கதையோட டைட்டில் என்னன்னாக்க, எதையும் செய்வாள் தாய். ஒரு ஊரில் ஒரு கோழி இருந்துதான். அந்த கோழி ஒரு மரத்தில் மூணு குஞ்சு பறிச்சுதான். அந்த மரம் எப்படின்னாக்க, மரத்தோட ஹோல் இருக்கும்ல, மரத்தில் நடுவில் ஒரு ஹோல் இருக்கும்ல, அதில் குஞ்சு போட்டுதான். ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிதான். ஆனால் ஒரு நாளைக்கு காற்று புயல் வந்துருத்தான். அந்த உடனே இந்த கோழி இப்படி வச்சுட்டுருந்துதான். ஆனால் அந்த குஞ்சு எல்லாம் இல்லை, அந்த ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோல்குள்ளே போயிருந்தான். குள்ளே போய் மாட்டின்டுத்தான், அதால் மேலே வர முடியலையும். உடனே அந்த கோழி குஞ்சு, அச்சுச்சோ, என்னோடய குட்டி பாப்பாக்கெலாம் என்னமா ஆகிடுதே, என்ன பண்ணலாம் நம்ம? சரி சரி, நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு தச்சன்கிட்ட போய், தச்சா தச்சா, என்னோடய கோழி குஞ்சு எல்லாம் குட்டி உள்ளுக்குள்ளே மாட்டின்னு எடுத்து, நீ கொஞ்சம் அதை கட் பண்ணி நனக்க எப்படியானு காப்பாற்றிடலாம், நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டுதான். உடனே அந்த தச்சனில், ஆஹாஹா, என்ன இல்ல முடியாது பாப்பா அப்படின்ட்டான். அச்சுச்சோ, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாட்டோட ராஜா கிட்டே போச்சான். ராஜா, ராஜா, என்னோடய கோழி குஞ்செல்லாம் இப்படி வந்து மாட்டின்னு எடுத்த மரத்தில், நான் தச்சன்கிட்ட கேட்டேன், தச்சன் வந்து நோனோ முடியாதுன்னு சொல்லிட்டார். அதனால் நீ கொஞ்சம் அந்த தச்சனுக்கு தண்டனை கொடுத்து நீங்கள் என் கோழி குஞ்ச காப்பாற்றி தாங்கல அப்படின்னு ராஜாவில், அதெல்லாம் முடியாது போப்போம் அப்படின்ட்டார். உடனே இதை இப்படியே ஐடியா பண்ணிட்டு எருதுகிட்ட போச்சான். எருது, நான் வந்து ராஜா கிட்டே போய் கேட்டேன், தச்சன்கிட்ட போய் கேட்டேன், ரெண்டு பேருமே முடியாது சொல்லிட்டான். அதனால் நீ வந்து அந்த ராஜாவோட தோட்டத்தை எல்லாம் நீ வந்து நாசம் பண்ணிட்டு போய், அப்போ நாசம் பண்ணிட்டானாக்க ராஜா வந்து நீ பண்ணுவார், என்னோடய குஞ்செல்லாம் காப்பாற்றிடுவார், அதனால் நீ போய் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுதான். நீ எருதில், சிச்சோ, ராஜாவெல்லாம் எதிர்த்து என்னால் பண்ண முடியாது, நீ போப்போ அப்படின்னு சொல்லி. உடனே இதில் இப்படி யோசிச்சு முள்ளுக்கிட்ட போய், முள்ளு முள்ளு, அந்த எருதோட காலை நீ முள்ளு போயிடு, அப்போ அது வந்து ஓடி போய் ராஜா கிட்டே போய் சொல்லிவிடும், என்னோடய குஞ்ச நீ தான் காப்பாற்றணும், எப்படியான அந்த எருதோட காலை போய் நீ முள்ளு குத்திடேன் அப்படின்ட்டான். நீ எருதில், என்னெல்லாம் முடியாதுப்பா, நீ போப்போ அப்படின்னு சொல்லிவிட்டான். உடனே இது வந்து நெருப்புக்கிட்ட போச்சான். நெருப்பி நெருப்பி, நீ அந்த முல்லை எரிச்சிடு, எரிச்சுட்டா எரிக்கிறதுக்கு நீ போகும்போது அது பயந்துட்டு ஓடி போய் எல்லார்கிட்டையும் சொல்லும், உடனே அந்த குஞ்சு எப்படியானு காப்பாற்றிடுவா, நீ யானு பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை, சிச்சோ, என்னெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த ஃபயரும் சொல்லிடுதான். உடனே இது சரி சரின்ட்டு போய் தண்ணிக்கிட்ட போச்சான். தண்ணிக்கிட்ட போய் சொல்லித்தான், தண்ணி நீ வந்து அந்த நெருப்பை அணைச்சிடு, அணைச்சிட்டா வந்து எப்படியானு வந்து எல்லாரும் பயந்துண்டு என்னோட குஞ்சை வந்து காப்பாற்றிடுவா, அதனால் நீ வந்து எப்படியானு வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த தண்ணியில், என்னால் முடியாதுப்பா, நீ போப்போ அப்படி சொல்லிட்டான். உடனே ஜி, இது என்ன பண்ணுறது, அப்போ ஒரு பெரிய யானை அப்படி வந்தது. உடனே அந்த யானைக்கிட்ட போய், யானை யானை, அந்த தண்ணியெல்லாம் நீ குடிச்சுடு, அந்த தண்ணியெல்லாம் நீ குடிக்கிறத பார்த்துட்டு அந்த தண்ணி பயந்துன்னு போய் நெருப்புக்கிட்ட போய் சொல்லும், அப்போ வந்து எல்லாருமே அவாவக்கிட்ட போயிட்டு சொல்லும்போது என் கொஞ்சம் எப்படியானு காப்பாற்றிடுவான், யானை ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டேன். உடனே இல்லை, யானையில் என்னெல்லாம் முடியாது, நீ போப்போ அப்படி சொல்லிடுதான். உடனே இது எறும்புக்கிட்ட போச்சான். எறும்புக்கிட்ட எல்லாம் சொல்லித்தான், ஃபோல் ஸ்டோரி சொல்லித்தான். சொன்னோடனே எறும்பு சொல்லித்தான், ஓகே ஓகே, எறும்பு எறும்பு, நீ எப்படியான் யானையோட காதுக்குள்ளே போயிடு, அப்போ அது வந்து காதுக்குள்ளே, எப்போதுமே யானை காதுக்குள்ளே போச்சுன்னா யானையால் எதுவுமே பண்ண முடியாது, உங்களுக்கெல்லாம் தெரியுமா குட்டீஸ். ஸோ அது யானை கிட்ட போயிட்டு நீ எப்படியான் உள்ளுக்குள்ளே பூந்துட்டு அது பயந்துண்டு வந்து எல்லாமே பண்ணிடணும்னு யானை இல்லை, ஓகே ஃப்ரெண்ட், ஐல் டூ தட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லித்தான். சொன்ன உடனே இது வந்து எறும்பு தன்னோட எல்லாம் எறும்புலாம் எப்போதுமே வந்து ஒன்றா இருக்கும் தெரியுமா, அதோட ஷோல்டர் போச்சம் போய் யானை
அப்படி இருந்துதான் யானை காதுக்குள்ள போறதுக்காக போகும்போது யானைலாம் அச்சுச்சோ அச்சுச்சோ, வேண்டாம் வேண்டாம், என் காதுக்குள்ள நீ போறாத, அப்பனா நீ போய் தண்ணியை குடி, தண்ணியை போய் மிரட்டு அப்படின்ட்டான். உடனே இது தண்ணியை குடிக்கிறதுக்கு போனா தண்ணியில் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் நெருப்பை அணைச்சுடுறேன் அப்படின்னு நெருப்புக்கிட்ட போச்சான். நெருப்பு ஓட்டே அச்சுச்சோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் வந்து முள்ளை வந்து இது பண்ணிடுறேன், எரிச்சுடுறேன்ட்டு. உடனே முள்ளில் அச்சுச்சோ வேண்டாம் வேண்டாம், நான் எருதுகிட்ட போய் எருதோட காலையே நான் குத்திடுறேன் அப்படின்ட்டான். உடனே இருந்து அச்சிச்சோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் வந்து ராஜா கிட்டே ராஜாவோட தோட்டத்தையே பண்ணிடுறேன். உடனே ராஜா அச்சிச்சோ என் தோட்டத்தை நீ எதுவும் பண்ணாத, நான் தச்சனுக்கு நல்ல தண்டனை கொடுக்குறேன் சொல்லி தச்சனுக்கு தண்டனை கொடுக்க போன உடனே தச்சன் வேண்டாம் வேண்டாம், நான் வந்து அந்த குஞ்சுவெல்லாம் சரி பண்ணி நான் எடுத்துடுறேன் அந்த மரத்தை கட் பண்ணி அப்படின்ட்டு தச்சன் மரத்தை கட் பண்ணி குட்டி 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 குஞ்செல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டாராம். இதனால் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியறது, உடனே ஹாப்பியாகிடுதான் கோழி, தேங்க்யூ தேங்க்யூன்னு ஹாப்பியாகிடுதான். இதனால் குட்டீஸ் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியறது, அம்மா எந்த எல்லைக்கு வேணாலும் போனாலும் தன்னோட குழந்தைகளை காப்பாற்றுதான் தெரியறது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒரு ஸ்டோரியோட பார்ப்போமா, பாய்.